நாமக்கல் பண்ணைகளில் முட்டை கொள்முதல் விலை 5.65 ரூபாய் காசுகளாக அதிகரிப்பு. கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு விலை உயர்வு. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை நாளை கூடுகிறது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடக்கம். சீர்காழியில் சமத்துவ பொங்கலிட்டு உற்சாகமடைந்த மாணவ மாணவிகள். சிலம்பம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாடி குதூகலம். சிவகாசியில் பொங்கல் விழாவை வரவேற்கும் வகையில் கிராம கலை திருவிழா கோலாகலம். பள்ளி மாணவர்கள் பொங்கலிட்டும் கும்மி அடித்தும் உற்சாகம். பொள்ளாச்சி புதிய திட்டச்சாலைக்கு பொள்ளாச்சி மகாலிங்கம் பெயர் வைக்கப்படும். சென்னையில் நடைபெற்ற பொள்ளாச்சி மகாலிங்கத்தின் 100 ஆண்டு விழாவில் முதலமைச்சர் அறிவிப்பு. கோவையிலிருந்து சார்ஜாவுக்கு விமானத்தில் பறந்தது 600 கிலோ செங்கரும்பு. விவசாயிகள் மகிழ்ச்சி. கடலூர் மாவட்டத்தில் 2வது நாளாக அன்புமணி நடைபயணம். என்எல்சி தேவையில்லை என மக்கள் முடிவு செய்து விட்டதாக பேச்சு. கேரளாவில் தமிழக பெண் பத்மா நரபலி கொடுக்கப்பட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல். மேலும் சிலரை நரபலி கொடுக்க திட்டமிட்டிருந்ததாக போலீஸ் குற்றச்சாட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.